ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில் அறிமுகமான நிவேதா பெத்துராஜோட கிளாமரான போட்டோஸ் இப்போ இணையதளங்கள்ல வெளியாகி பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. நிவேதா பெத்துராஜ் ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில் அறிமுகமான இவங்க ஒரு தமிழ் பொண்ணு. அந்த படத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினோட பொதுவாக எம்என்எஸ் தங்கம் படத்துல நடிச்சாங்க. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்க டிக் 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 திரைப்படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. மூணு படத்திலயுமே இவங்க பயங்கர குடும்ப பாங்கா நடிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, கோலிவுட்டுக்கு அனதர் ஸ்னேகா வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது, நோனோ, நீங்க அப்படிலாம் தப்பு கணக்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே கிளாமரா ஒரு போட்டோஷூட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஷூட்ல நீங்க பாக்கணுமே, கையில கிக் பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா போஸ் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு ஒரு சாயல்ல பாக்க இவங்க சோபனா மாதிரியும், இன்னொரு சாயல்ல சதா மாதிரியும், ரஞ்சிதா மாதிரியும், ஏகப்பட்ட சாயல் இவங்க முகத்துல வருது. அவங்க சாயல் எப்படி இருந்தா என்ன, பார்க்க சூப்பரா இருக்காங்க அப்படின்னு பல பேர் இவங்க போட்டோவை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல இன்னொரு போட்டோஷூட் வேற எடுக்க போறாங்களாம். மீன்வைல் இவங்க நிறைய வீடியோஸையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்னாப் சாட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல இவங்களோட ஃபேஸை பூனைக்குட்டி மாதிரி, முயல்குட்டி மாதிரி எல்லாம் மாத்தி அதை சோஷியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட ஹாட்டான போட்டோஸ் எல்லாம் பார்த்து கிறங்கி போன ஃபேன்ஸ் இதையும் பார்த்து பயங்கரமா லைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நிவேதா என்ன சொல்ல வராங்க இது மூலமா அப்படின்னு கேட்டா, கோலிவுட்ல நான் ஹோம்லியான கேரக்டர் மட்டும் இல்ல, எவ்வளவு கிளாமரான கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமா கலக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமான வந்துட்டா எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகணும். இவங்களே பண்ண ரெடியா இருக்கும் போது ஆக்டர் சிவராஜ் ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாருன்னு தெரியல. சிவராஜுடைய கெரியர்ல ஹிட்டான திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்க போனா ஒன்னு ரெண்டு திரைப்படங்கள் தான் இருக்கும். கடைசியா அவர் நடிச்ச நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படத்தோட ஹைக்குக்கு அப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் இவருக்கு தேடி வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில அவர் இப்ப நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் தன்னோட நாதாம்பால் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்புல தயாரிச்சு நடிக்கிற சத்யா. இந்த திரைப்படம் தெலுங்கு திரைப்படமான ஷனம் படத்தோட ரீமேக். சைதான் படத்தை இயக்கின பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. இந்த படத்துல ரம்யா நபீசன், வரலட்சுமி, ஆனந்த் ராஜ்னு பல பேர் நடிக்கிறாங்க. சத்யா நம்ம தலைவர் படத்தோட டைட்டில் ஆச்சே, இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கமல் சார் கிட்ட போய் கேட்ட உடனே இந்த சூப்பரான டைட்டில இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாராம். உலக நாயகன் நடிச்ச சத்யா திரைப்படத்துல வேலை இல்லா திண்டாட்டம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படம் ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமா உருவாயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் வேற வேறையா இருந்தாலும் அந்த படத்துல எப்படி கமல் சார் லிப்லாக் சீன்ல எல்லாம் நடிச்சாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு லிப்லாக் சீனை வைக்கணும் அப்படின்னு இயக்குனர் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த லிப்லாக் சீன்ல சிவராஜ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு. பொதுவா லிப்லாக் சீன்ல எல்லாம் ஹீரோயின்ஸ் தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுப்பாங்க. இங்க ஒரு ஹீரோவே நடிக்க மறுக்கிறாரே என்ன காரணம் அப்படின்னு கேட்டு பார்த்தா அதுக்கு காரணம் சிவராஜோடைய மகன் தானா. தியேட்டர்ல இந்த மாதிரி லிப்லாக் சீனோட எல்லாம் பசங்களை படம் பார்க்க வைக்க முடியாது, அதனால லிப்லாக் சீன் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருந்தாராம்.